வந்து இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத விஷயங்க வந்து ஒரு ரெண்டு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதாவது இப்போ சில பேர் சொல்றாங்க பணம் பேர் புகழ் வந்துருச்சு இப்போ வேற அரசியலுக்கு வரல அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு பணம் பேர் புகழ் வந்துடுச்சு. அப்போவே வந்து எனக்கு சினிமா வேண்டாம், நான் இது போது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். ஆக்ட் பண்ணது எங்கள் இஷ்டம் வரல, எனக்கு பார்த்தேன் வந்தேன் அவ்வளோதான். என்னப்பா சரி, 3 வேளை சாப்பாடு கிடைச்சது, இனிமேல் என்ன காருக்கு மேலே கார் வாங்கணும், பங்களா மேலே பங்களா வாங்கணும், பேங்க் மேலே போடணும் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட முரளின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் முத்துராமன் சார் யார் பேச்சு நான் கேட்க மாட்டேனே, சரி பாலசந்தர் சார் மட்டும் இருந்தாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எனக்கு ஆக்டிங் இல்லை வேண்டாம், இந்த பணம் பேர் போகலை இல்லைப்பா சரி வேண்டாம் எதுக்கு, இல்லை இங்கே மறுபடியும் இதுலேயே வந்து சுற்றிட்டே இருக்கிறது பிடிக்காது, சரி ஒன்று பண்ண அப்படி சொன்ன ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டு கம்ப்யூட்டர் அட்வான்ஸாக திருப்பி கொடுத்துருக்கு, அட்வான்ஸாக திருப்பி கொடுத்துட்டேன். ஏன் பண்ண வேண்டாம் தானே சார், ஓகே ஒரு 2 மந்த்ஸ் நீ ரெஸ்ட் எடு, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொன்னேன். நான் எல்லாம் பணம் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நான் பஸ் சாக்கெட்டு போனேன். சரி நீ ஒன்று பண்ண, நீ வந்து சும்மா எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிறேன், எவ்வளோ பண்ணவனே எடுத்துக்கோ, நீ வந்து பெரிய பேனர்ஸ் ஓன்லி பெரிய பேனர்ஸ் மட்டும் ஒத்துக்கோ, ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணு. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் கொண்டுக்காக தான் ஏன் நான் வந்து அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு ஒன்றை வந்து உருவாக்கியிருக்கேன், நீ வந்து எனக்காக நீ இது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து பெரிய பெரிய பேனர்ஸினை வந்து நான் ஒத்துக்க ஆரம்பித்தேன். அது வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து அதில் நான் பண்ணிகிட்டே இருந்தேன், வேறு விஷயத்தில் ஜாஸ்தி வந்து தலையிட மாட்டேன். அண்ணாமலை கவிதாலையை எடுக்கும்போது தான் லாஸ்ட் மினிட்ல சில 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 சந்தர்ப்பத்தினால அதுக்கு டைரக்ட் பண்ண வேண்டிய டைரக்டர் வந்து ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாலேயே வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ சுரேஷ் கிருஷ்ணா வந்து நானே பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம் சார், நீங்கள் வேண்டாம், ஏன்னா நீங்கள் வந்தால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, தம் அடிக்க முடியாது, இருக்க முடியாது, வேண்டாம். சரி அப்போ வந்து சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் கிருஷ்ணா சரி வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கிட்ட சார் சொன்னாங்க, சரி இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தப்பா இது பண்ணிட்டு இருந்தேன், பட் என்ன என்னுடைய பேச்சு கேட்டு அவன் வந்து 2 டேஸில் வந்து டைரக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறான், நீ வந்து நான் வேண்டான்னு சொல்கிறேன், நீ அந்த கதை அதில் எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் நீ வந்து இதில் வந்து உட்காரணும், சரி நான் எப்படி இதில் வந்து எல்லாம் எல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அண்ணாமலையிலிருந்து நான் வந்து கதையில் உட்காரது சாங்கு எல்லாத்துலேயும் நான் வந்து என்ன எது சொல்ல போகிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு பீரியட்லேயும் பாலச்சந்திரன் சார் வந்து எனக்கு வந்து தாய் தந்தை மாதிரி தாய் மாதிரி என்னை வந்து எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு தான் இந்த 2 இன்சிடென்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ பாலச்சந்திரன் சார் ஒரு எனி கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகட்டும், ரைட்டர் ஆகட்டும், இல்லை ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், யாருமே ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சென்சிட்டிவ் இல்லைன்னு சொன்னால், இன்டெலிஜென்ட் இல்லைன்னு சொன்னால், எமோஷனல் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து அந்த கிரியேட்டிவிட்டி வராது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வந்து அது பாலச்சந்திரன் சார் கிட்ட. அதனால்தான் அவர் வந்து அப்படி எப்போவுமே சுறுசுறுப்பத்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 30-40 வயசு வரைக்கும் வந்து ஒரு நாம சொல்கிறதெல்லாம் உடம்பு கேட்கும், 40-50 வரைக்கும் உடம்பு சொல்கிறது நாம கேட்கணும், 50-60 வரைக்கும் பசங்க சொல்கிறது நாம கேட்கணும், 60-70 வரைக்கும் பேரங்க பேத்திங்க சொல்கிறது நாம கேட்கணும், 70க்கு மேலே தலைக்கு மேலே தண்ணி போச்சுன்னா யார் இவங்க சொல்கிறது அவங்க கேட்கறது இல்லை. ஸோ பாலச்சந்திரன் சார் அப்படி இல்லை, சில பிறவிகள் அதை வந்து அவர் தான் சொல்கிறது தான் எப்போவுமே எதுவுமே நடக்கும், அவ்வளோதான். அதை 30-40-50-70 உடம்பும் சரி சொசைட்டியும் சரி வீட்லேயும் சரி நாட்லேயும் சரி, சில பேர் வந்து ஸ்டார்ட்டு கட்டு ஆக்ஷன் எல்லாம் சில டைரக்டர்ஸ் வந்து செட்டில் தான் சொல்கிறாங்க, வீட்டில் வந்து மற்றவங்களும் அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க, பாலச்சந்திரன் சார் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அவர் தான் ஸ்டார்ட்டு கட்டு ஆக்ஷன் சொல்கிறது. ஸோ கடைசி வரைக்கும் வாழ்கிற கால வரைக்கும் அவர் ஸ்டார்ட் கட் ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்கணும்னு சொன்ன ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.